ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதில் இந்த சைடு மட்டும், அதாவது பாட்டம்லையும் மேலே டாப்லையும் இதை மட்டும் நான் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா பார்க்கும்போது இந்த கவர் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும், ஓப்பனில் இருக்க மாதிரி வந்து இருக்கும். இப்போது இதில் கையை வச்சு இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கவரை இந்த மாதிரி வந்து திருப்பிட்டு நம்மளோட கையை இந்த கவரில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நல்லா அகலமாக வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா ஒரு மார்க்கர் வச்சு இந்த மாதிரி வந்து கையோட அச்சை வந்து வரைஞ்சிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான பூஜை அறை குறிப்புகள், கிச்சன் டிப்ஸ், ரியூஸ் ஐடியாஸ்னு நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வந்து கத்தியை அடுப்பில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா இதில் வச்சு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா கட்டாகவும் ஆகும், அதே சமயம் அந்த ஓரத்தில் நமக்கு வந்து ஒட்டிடும். கத்தியை ஹீட் பண்ணி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு வரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒரு கிளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கிளவுஸில் அடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனில் இருக்காது, இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்கோலை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஓபன் வந்து வந்துடும். அவ்வளவுதான், இதை நம்ம வந்து கையில இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். நமக்கு சூப்பரான ஒரு கிளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாத்ரூம்லாம் கிளீன் பண்றோம் அப்படின்னா நம்ம கிளவுஸ்லாம் போய் வாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கிட்ட ஒரு வேஸ்ட் கவர் இருந்தா போதும், அதை இந்த மாதிரி கிளவுஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கும் போது நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் தேய்க்கிறதுக்கெல்லாம். ரொம்பவே சிம்பிளான டிப்பு தான், பட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு பழைய சாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். குழந்தைங்களோட ஸ்கூல் சாக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுல இந்த மேலே பெல்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா பார்க்கும்போது நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இது கூட ஒரு ஊசியும் ஒரே ஒரு பட்டனும் வந்து எடுத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு சின்ன பட்டனாக தான் இருந்துச்சு, அது நடத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பட்டனாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இது வந்து ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் தான். இந்த மாதிரி நம்ம அயன் பாக்ஸ்லாம் வந்து வச்சுருப்போம், அதோட ஒயரை நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த சிம்பிள் டிப்பை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த ஃபோல்ட் பண்ணிட்டோம் அந்த ஒயரை, அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி இந்த ஒயரோட அந்த கைப்பிடியோட சேர்த்து இந்த மாதிரி இந்த பட்டனில் வந்து போட்டு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வெளியில் நம்ம எங்கேயாவது போயிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு சிம்பிள் டிப்பு வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட ஹேர் பேண்டு இருக்கும், கண்டிப்பாக நம்ம ஹேண்ட்பேக்கில் வந்து ஹேர் பேண்டு வந்து வச்சுருப்போம். அந்த ஹேர் பேண்டை இந்த ஃபோனில் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஹேர் பேண்டை ஃபோனில் வந்து போட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஃபோனை பின்னாடி திருப்பிட்டு நம்ம வச்சிருக்கக்கூடிய சார்ஜரை இந்த ஃபோனுக்கும் இந்த ஹேர் பேண்டுக்கும் இடையில இந்த மாதிரி வந்து இன்செர்ட் பண்ணிட்டு நம்மளோட சார்ஜரையும் அந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம சார்ஜ் போட வேண்டியது தான். இப்போ பிளக் பாயிண்டில் இந்த மாதிரி வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த டிப் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வெளியில் எங்கேயாவது போயிருக்கோம் அப்படின்னாலும் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சிம்பிளான டிப்பு தான். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துருக்கேன். இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், இது நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன். அதில் 3 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முருங்கைக்கீரை பேஸ்ட், அதை இந்த கோதுமை மாவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை பார்க்கும்போதே நல்லா தெரியும், நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி வந்து தட்டில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து சப்பாத்தி கட்டையெல்லாம் வந்து வச்சு தேய்க்க போகிறது கிடையாது, ஒரு அகலமான ஒரு பெரிய தட்டு வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து ஒரு கவர் வந்து எடுத்திருக்கேன், நல்லா சுத்தமான பிளாஸ்டிக் கவர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தட்டு மேலே இந்த பிளாஸ்டிக் கவரை வந்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து எண்ணெயை அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம உருண்டை வந்து உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி 3 உருண்டை வந்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு கவரை வந்து வச்சுட்டு நம்ம வீட்டில் உப்பு ஜாடியெலாம் இருக்கும் இல்லையா, அது நல்லா வெயிட்டாக இருக்கும், அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த உப்பு ஜாடியை இந்த உருண்டை மேலே இந்த மாதிரி வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணாலே வந்து போதும், அழகான ஷேப் நமக்கு வந்து கிடச்சிரும். நம்ம சப்பாத்தி கட்டையை
மிளகாயை போட்டு தேய் தேய்னு தேய்ச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த டிப் நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கை வலிக்க கால் வலிக்க கிச்சனில் நின்று வேலை செய்யணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ நான் வந்து பூரி தான் வந்து போட போகிறேன், அதனால நான் வந்து என்ன வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ நீங்கள் சப்பாத்தி போடுறீங்க அப்படின்னா மாவு தொட்டு கூட வந்து திரட்டிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம், இப்போ இந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுக்கும்போது பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். வித்தின் செகண்டில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பூரியை வந்து போட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நம்ம பூரி போடும்போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த பூரி மாவை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உப்பலான சூப்பரான கலர்ஃபுல்லான பூரி நமக்கு வந்து ரெடி ஆகிடும். நம்ம நார்மலாக பூரி செய்கிறத விட இந்த மாதிரி முருங்கைக்கீரை ஆட் பண்ணி பூரி சுடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு நான் வந்து ஒரு கண்டெய்னரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு வாஸ்லின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மிக்சரை அப்படியே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். நைட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வரும்போது இந்த கண்ணுக்கு கீழே கருவளையம் கண்டிப்பாக காணாமல் போயிடும். இதை அப்படியே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க இந்த மாதிரி பேண்ட்டெல்லாம் வந்து போடுவாங்க. போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிப்பு கொஞ்சம் லூஸ் ஆகி கீழே கலண்டு கலண்டு வர ஆரம்பிக்கும். அதுக்கு தான் ஒரு சிம்பிள் டிப்பு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஹூக் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஹூக்கை இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இந்த ஹூக்கை. இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு பேண்ட் வந்து போட்டதுக்கப்புறமா இந்த ஜிப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஹூக்கில் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கலாம். இந்த மாதிரி போட்டு விடும்போது இந்த ஜப்பு கீழே கலண்டு வராது. நம்ம அதுக்கப்புறமா இந்த பட்டனை வந்து போட்டு விட்டுக்கலாம். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த கண்டெய்னரில் நான் வந்து ஒரு மார்க்கர் வச்சு இந்த மாதிரி வளைவு வளைவாக வந்து கோடு வந்து போட்டுக்கிறேன். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு கத்திரிக்கோள் வச்சு இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அடியில் சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. கம்மியாக ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஹோல் வந்து போட முடியும். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட எக்ஸ்ட்ராவாக 4 வாட்டர் பாட்டில் மூடி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த 4 கார்னர்லையும் நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ 4 கார்னர்லேயும் இந்த வாட்டர் பாட்டில் மூடியை வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறமா அடியில் இதோட மூடி இருக்குள்ளே அதுதான் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போது நம்மளோட சிம்பிளான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சோப்பு வந்து வச்சுக்கலாம். சோப்பு வச்சுக்கும் போது நமக்கு அந்த தண்ணியெலாம் அடியில் வந்து கலெக்ட் ஆகிக்கும். நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர்லாம் இந்த மாதிரி ஆர்கனைசரில் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவை நம்ம வேண்டான தூக்கி போடாமல் நமக்கு தேவையான ஒரு ஆர்கனைசரை நம்மளால் மாற்றிக்க முடியும். நான் சொன்ன டிப்பில் 1வது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.